सुप्रसादः प्रसन्नात्मा विश्वसृट विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतः साधुर् ஜன்ஹுர்நாராயணோ நரஹ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 239வது திருநாமம் பிரசன்னாத்மா என்பது கடந்த திருநாம விளக்கத்திலே நாம் பார்த்தபடி மாலாக்காரர் கொடுத்த ஆசையோடு சமர்ப்பித்த அந்த மாலைகளை கண்ணனும் பலராமனும் அணிந்து கொண்டு மேலே மதுரா நகரத்தின் வீதியிலே நடந்து செல்கிறார்கள். அப்போ ஒரு கூனி கூன் முதுகு படைத்த ஒரு பெண்மணி கையிலே பலவிதமான சந்தனங்கள் அவற்றை விற்பவளாக சந்தனங்களை வைத்து கொண்டு எதிரிலே வருகிறாள். அப்போ அவளை பார்த்ததும் கண்ணனும் பலராமனும் அவள்கிட்ட சந்தனம் வாங்கி பூசிக்கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார்கள். அதனால் கண்ணன் அவளை நிறுத்தினான். எங்களுக்கு பூசிக்கொள்ள சந்தனம் கொடு என்று அவள்கிட்ட கேட்டான். அவள் கூன் முதுகு கொண்டவள். அதனால் முழுமையாக அவளால் தலையை நிமித்தி கண்ணன் பலராமன் இருவருடைய முகத்தையும் அவளால் சேவிக்க முடியலை. ஆனாலும் இருவரையும் ஓரளவு அவர்களுடைய அடையாளத்தை வைத்து அவர்களுடைய ஆடை உள்ளிட்டவற்றை கொண்டு இவர்கள் ஆயர்கள், இவர்கள் ஆயர்பாடியிலிருந்து வந்த இடையர்கள் என்று புரிந்து கொண்டாள். அந்த அளவில் புரிந்து கொண்டு என்ன விஷயம்னு கேட்டாளாம். அப்போ இவர்கள் அவளிடம், என்னம்மா நீ சந்தனம்லாம் விற்று கொண்டு செல்வது போல தெரிகிறது, நீ யார் என்ன, நாங்கள் சந்தனம் வாங்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த பெண்மணி சொன்னா, என் பெயர் த்ரிவக்ரா, நான் கம்சனுக்கு சந்தனம் எல்லாம் கொடுப்பவள். கம்சன் வேற யார்கிட்டேருந்தும் சந்தனம் வாங்கி பூசிக்க மாட்டார். நான் கொடுக்குற வசத்தியான ரகத்தைச் சேர்ந்த அந்த சந்தனம், அதைத்தான் மகாராஜா கம்சன் பூசிக்கொள்வார். அவருக்கே சந்தனம் கொடுப்பவள் நான். என் பெயர் த்ரிவக்ரா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் பார்த்தா ஆயர்கள் மாதிரி இருக்கீங்க, எங்கிட்ட பலவிதமான சந்தனம் இருக்குது, உங்களுக்கு ஏதோ எங்கிட்ட உள்ள சுமாரான ரகத்தைச் சேர்ந்த சந்தனம் வேணால் கொடுக்கட்டுமா என்று அந்த பெண் கேட்டாளாம். அப்போது கண்ணபிரான் புன்னகைத்தபடி சொன்னானா, நீ அப்படியே முடிவு பண்ணிட்டா எப்படிமா, கொஞ்சமாவது எங்களுடைய முகம் இதெல்லாம் பாரு, பார்த்துட்டு நல்ல சந்தனமாக எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டாமோ என்று கேட்டான். அந்த பெண்ணும் அவளால் முழுமையாக நிமிர்த்து பார்க்க முடியல, கூன்முதுகு கொண்டவள். அதனால் ஓரளவு தன்னால் எவ்வளோ தூரம் தலையை நிமிர்த்தி பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப ஒசந்தவர்களாக பேரழகர்களாக இருப்பீர்கள்னு எனக்கு தோன்றுகிறது, ஏதோ ஒரு தோற்றத்தை வைத்து உங்களுடைய ஆடை உள்ளிட்டவற்றை வைத்து இடையர்கள்னு நான் ஏதோ நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் பேரழகர்களாக இருப்பீர்கள் என்று ஓரளவு புரிந்து கொள்கிறேன். அதனால் எங்கிட்ட இருக்கிறதுக்குள்ளே ஒசத்தி ரகம் சந்தனத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ரகமான சந்தனத்தை கண்ணபிரானுக்கு சமர்ப்பித்தாளாம். அப்போ அதை பார்த்துட்டு கண்ணன் சொன்னானா, சுகந்தமேதத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சினானனே, இந்த சந்தனம் நீ கொடுத்திருக்கிறாயே இது எப்படி இருக்குன்னா, சுகந்தம் அதாவது வடமொழியிலே சுகந்தி என்றால் இயற்கையாகவே நறுமணம் கொண்டதுன்னு அர்த்தம். சுகந்தம் என்றால் செயற்கையாக சில பொருள்கள் சேர்க்கப்பட்டு அதுக்கு வாசனை வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சந்தனம்னா இயற்கையாக அதுக்கு மனம் இருக்க வேண்டும். சந்தனத்தில் வேறு சில பொருள்கள் சேர்த்து வாசனையாக இருக்கிறதுங்கிறது நல்ல சந்தனமாக இருக்க முடியாது. அதுதான் கண்ணன் சொல்கிறான், ருச்சிரானனே நல்ல முகம் படைத்தவளே இது சுகந்தம், நீ கொஞ்சம் செயற்கையாக சேர்த்துருக்க, சுகந்தி இயற்கையாக நறுமணம் உள்ளது இல்லை, சுகந்தம் நீ தனியாக ஏதோ வாசனை பொருள் சேர்த்திருக்கிறாய். ராஜார்கம், ராஜா கம்சன் வேணால் இதை அணிந்து கொள்ளலாமே ஒழிய எனக்கு ஏற்ற சந்தனம்னு நான் கருத மாட்டேன் என்று சொன்னானாம். அவள் சொன்னாள், எங்கிட்ட இருக்கிறதுக்குள்ளே வசத்தியான ரகச்சந்தனம்னா இதுதான், இதை உனக்கு சமர்ப்பித்து விட்டேன் என்று அவள் சொன்னாள். சொன்னவாறே கண்ணனும் சரியிட்டு ஆசையோடு வாங்கி அதை அணிந்து கொண்டான். அணிந்து கொண்டு, எனக்கு நீ சந்தனமே கொடுத்து பெரிய உதவி செய்திருக்கிறாய், தொண்டு செய்திருக்கிறாய், கைங்கரியம் செய்திருக்கிறாய், அதனால் நான் உனக்கு அருள் புரிகிறேன் என்று சொன்ன கண்ணன் தன்னுடைய திருவடிகளால் அந்த கூனி திருவக்ரான் இருக்காளே அந்த கூனியோட ரெண்டு கால்களையும் தன்னுடைய திருவடிகளால் கண்ணன் அழுத்தின்றானோ, தன்னுடைய கரத்தாலே அவளுடைய இந்த தாவாங்கட்டை மோவாக்கட்டைன்னு சொல்கிறோம் பாருங்கள் அதை பிடித்து கொண்டானான். பிடித்து தன்னுடைய இடது திருக்கரத்தால் அவளுடைய கரத்தை பிடித்து கொண்டு அப்படியே மேலே தூக்கினான். அவளுடைய கூன் முதுகு நிமிர்ந்து விட்டது. இப்போ நிமிர்ந்தவள் இப்போ தான் கண்ணனுடைய திருமேனி, பலராமனுடைய திருமேனியை நன்றாக சேவிக்கிறாள். ஏன்னா கூன் முதுகு இருப்பவர்கள் அப்படி அவ்வளோ தூரம் நிமிர்ந்தவர்களை பார்ப்பதுங்கிறது கஷ்டம். இப்போ நிமிர்ந்தவள், நிமிரப்பெற்றவள், கண்ணனுடைய அருளாலே முதுகு நேராக பெற்றவள், அப்படி கண்ணனுடைய முகம் அவனுடைய திருமேனியை பார்த்தா உலகியலுக்கு அப்பாற்பட்ட அந்த அழகிலே மயங்கிட்டா, மயங்கி இளம்பெண்ணாகவும் மாறியவள். இதுவரை கூனியாக வயதானவளாக இருந்தவள் கண்ணனுடைய ஸ்பர்ஷத்தால் இளம்பெண்ணாகவும் மாறிவிட்டா. மாறினவள் கண்ணனை பார்த்து சொன்னாளாம், இப்படிப்பட்ட அழகு படைத்த திருமேனிக்கு சந்தனம் சமர்ப்பிக்கணும்னா என் நெஞ்சையே சமர்ப்பிக்க வேண்டுமே தான். நம்மாழ்வாரோட பாசுரம், கோவை வாயாள் பொருட்டு ஏற்றின் இருத்தம் இருத்தாய், மதுள் இலங்கை கோவை வீய சிலை குனித்தாய், பொருணல் யானை மறுப்பொசித்தாய், பூவை வீயா நீர்தூவி போதால் வணங்கினேலும், நின் பூவை வீயா மேனிக்கு பூசும் சாந்து என் நெஞ்சமே,
பூசும் சாந்தின் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம்சை மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கேன்னு பாடினார் நம்மாழ்வார். பெருமாளுக்கு சந்தனம் பூசணும்னா அவன் திருமேனியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமியில் எத்தனை ரகம் சந்தனம் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கு சரி வராது. அவனுக்கு சந்தனம் பூசணும்னா நம் நெஞ்சத்தையே பூசினால்தான் உண்டு. அதுபோல் புனையும் கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே, அவனுக்கு மாலைகளும் வஸ்திரங்களும் சாத்துகிறோமே அதுக்கு என்ன பண்ணலான்னா அதுவா துதிகள் பாடுகிறோமே, நாம் பாடக்கூடிய துதிகளையே அவனுக்கு மாலையாகவும் ஆடையாகவும் சமர்ப்பித்தால்தான் உண்டே ஒழிய உலகியலுக்கு உட்பட்ட மாலைகளும் ஆடைகளும் அவன் திருமேனிக்கு ஈடாகுமா? அதுபோல வான் பட்டாடியும் மகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, அவனுக்கு ஆபரணம் அணிகலன் சேர்க்கணும்னா என்ன சமர்ப்பிக்கலாம்? இந்த அஞ்சலி முத்திரை. இதை விட இறைவனுக்கு வேறு எது மகிழ்ச்சியை தரப்போகிறது? இறைவனை நோக்கி இப்படி கைகூப்பி நின்றுடா போதும், அப்படியே இறைவன் உருகி நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறான். அப்போது நாம் அவனை நோக்கி கை கூப்புகிறோமே, இதைத்தான் அவனுக்கு நாம் ஆபரணமாக சமர்ப்பிக்கணுங்கிறார் ஆழ்வார். அப்போது பெருமாளுக்கு மிகச்சிறந்த ஒரு சந்தன பூச்சி எதுனா நம் நெஞ்சையே சமர்ப்பிப்பது. அவனுக்கு மிகச்சிறந்த ஆடையும் புஷ்பமும் மாலையும் எது என்று பார்த்தால் நாம் நாவார அவனை, அதுவும் ஈரத்தமிழ் ஆழ்வார் பாசுரங்களால் நாம் துதித்தால் அதைவிட சிறந்த ஒரு மாலையோ ஒரு ஆபரணமோ அல்லது ஒரு ஆடையோ இருக்க முடியுமா? அதுபோல் அவனுக்குரிய திவ்ய ஆபரணங்கள் அதை சமர்ப்பிக்கணுமா? அஞ்சலி முத்திரை காட்டுங்கள். ஏன்னா 10 வருடங்கள் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் இறைவனை இப்படித்தான் வணங்கி கொண்டிருந்தோம். இப்போ தான் இப்படி வணங்குகிறோம். மொபைல் ஃபோன் எடுத்து இறைவன் புறப்பாடு வந்தால் மொபைல் ஃபோன் எடுத்து அவரை ஃபோட்டோ எடுத்து அப்படித்தான் வணங்குகிறோமே ஒழிய கை கூப்புவது என்பதை இந்த மொபைல் ஃபோட்டோ வந்ததுனாலே நாம் அதை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோமா என்று அப்படித்தான் சிந்திக்கிறோமே ஒழிய இதெல்லாம் வந்ததுலேருந்து கை கூப்புவது என்ற பழக்கம் குறைந்து வருகிறது. கவனித்து பாருங்கள், தெரியும். கோவிலில் எல்லாரும் போனால் இறைவன் முன்னாடி இப்படி தான் நிற்கிறாங்க, இப்படி யாரும் நிற்கிறது இல்லை, இப்படியோ அல்லது இப்படியோ அப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆக கை கூப்புவது என்பதுதான் மிகச்சிறந்த ஆபரணம் நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதுன்னு பாடுறார். அந்த மாதிரி அந்த பெண் சொல்லிட்டாலும் இது நெஞ்சையும் ஆத்மாவையும் தான் சமர்ப்பிக்கணும், இப்பேற்பட்ட திருமேனி இதுக்கு நான் சமர்ப்பித்த சந்தனம்லாம் போதாதே, ஆனாலும் மனம் குளிர்ந்து என் கூன்முதுகையும் நிமிர்த்தி விட்டு இருக்கிறீர்களே, இது என்ன கருணைன்னா. அப்போ பலராமன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரான், அப்படி இல்லைம்மா, கண்ணன் உங்ககிட்ட விளையாடினான், ஒசத்தி ரகம் சந்தனம் கொடு, அதை கொடு இதை கொடுன்னு கண்ணன் சொன்னதெல்லாம் விளையாட்டு பேச்சு. ஆனால் உண்மையில் இந்த சந்தனமோ எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் அவாப்த சமஸ்த காமன் என்று அழைக்கப்படுகிறான். அதாவது எல்லா ஆசைகளுமே நிறைவேற பெற்றவர். அதனால் தனியாக நாம் ஒரு சந்தனமோ நாம் ஒரு மாலையோ நாம் ஒரு வஸ்திரமோ ஆபரணமோ இது கொடுத்து தான் இறைவனுக்கு பெருமை வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயம் நம்மை அந்த தொண்டில் ஈடுபடுத்தி அருள் புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு லீலையாக தன்னுடைய கருணையால் நம்மகிட்ட இதை கொடுன்னு கேட்டு வாங்கி கொள்கிறான். ஏன், நம்முடைய வீட்டிலே எடுத்துக்கொள்ளுங்களேன், அர்ச்சாவதாரமாக நம்ம வீட்டில் வந்து இறைவன் எழுந்தருளியிருக்கிறார், நாம் அவருக்கு ஆசையோடு வஸ்திரங்கள் மாலைகள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம். இதெல்லாம் நாம் சமர்ப்பித்து தான் இறைவனுக்கு பெருமை வரணும்னு இல்லை, ஆனால் நம்ம கடமை அவனுக்கு சமர்ப்பித்தல். அதற்கு ஏற்பட்டவர் தான் நாம். நாம் இறைவனுக்கு தொண்டு செய்யவே ஏற்பட்டவர்கள். அந்த தொண்டில் நமக்கு ஒரு பாக்கியம், நமக்கு ஒரு பேர் அளிப்பதற்காக, அந்த தொண்டில் ஒரு பகுதி நமக்கு அளிப்பதற்காக அவன் அப்படி குறைவாளன் போல் வந்து நின்று நம்மிடம் பெற்றுக்கொள்கிறான். அவன் எப்போதுமே எல்லாம் நிறைந்தவனாக இருப்பதால் நாம் ஒரு சின்ன விஷயம் கொடுத்தாலும் கூட அவன் அதற்கு மகிழ்ந்து அனுகிரகத்தை பெருசாக பண்ணிடுறான். அப்போ பாருங்கள், இந்த கூனி அவள் கொடுத்த சந்தனம் என்பது கண்ணனுடைய பெருமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோ. இது ஒரு விஷயம் சொல்லுவார்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோ. ஒரு பணியாளர் சில வேலை செஞ்சிருப்பார், ஆனால் அவரோட சம்பளத்தோடு அவர் செய்த அந்த தொழிலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நெக்லிஜிபிளாக இருக்கும், அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோம்பாங்க. அந்த மாதிரி தான் இறைவன் செய்யக்கூடிய அருளையும் நாம் அவருக்கு சமர்ப்பிக்கிற ஒரு பொருளையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாம் இறைவனுக்கு சமர்ப்பிப்பதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜீரோ தான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் பெருமையோடு ஒப்பிடும்போது நாம் சமர்ப்பிக்கிற மாலையின் சந்தனமும் எம்மாத்திரம். ஆனால் இறைவன் தன்னில் தானே அனைத்தும் நிறைவு பெற்றவனாக அவாப்த சமஸ்தகாமனாக இருப்பதால் நாம் ஒரு சின்ன பொருள் சமர்ப்பித்தாலும் கூட அதிலேயே உகந்து நமக்கு பெருசாக அனுகிரகம் பண்ணிடுறான். ஒருத்தர் குறைவாளராக இருக்கார், அவருக்கு இன்னும் பொருள் தேவைன்னா அப்போ அவர் பெருசாக கொடுத்தா நிறையா பண்ணுவார், கம்மியாக கொடுத்தா அவ்வளோதான் பண்ணுவார். ஆனால் இறைவன் ஏற்கனவே எல்லாம் நிறைந்தவனாக இருப்பதால் தனியாக நாம் கொடுத்து ஒன்று ஆகணும்னு இல்லை. அதனால் நீ எது கொடுத்தாலும் பக்தியோடு கொடுக்கிறாயா என்று பார்க்கிறான் இறைவன். அது முக்கியம். இறைவன் பொருளை பார்க்க மாட்டான், கொடுக்குறவனோட மனசை பார்ப்பான். பக்தியோடு கொடுத்திருக்கிறானா? அந்த பெண் சந்தனம் சமர்ப்பித்தாள், உள்ள பக்தி இருக்கா? அது போதும், நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். இதைத்தான் ரொம்ப அழகாக நம்மாழ்வாரும் பாடினார். பறிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர்,
பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவேனர். பெருசாக நம்மளால் பெருமாளுக்கு சாம்பிராணி புகை அதெல்லாம் காட்ட முடியலையா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதை செய்யுங்கள் என்று அடியன் சொல்ல வரவில்லை. ஆழ்வார் பாடுகிறார், இதற்கே அனுகிரகம் பண்ணுவான். என்னன்னா, சாதாரணமாக சில விஷயங்களை கொளுத்தி அதனால் புகை வருகிறது பாருங்கள், அந்த புகையை நாம் காட்டினாலும் கூட ஆகா சாம்பிராணி புகையின்னு ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் பண்ணுவான். அந்த அளவுக்கு தன்னில் தானே நிறைவு பெற்றவனாக இருந்து அடியார்களுக்கு நல்லருள் புரிவதாலே பிரசன்னாத்மா என்று நாராயணன் அழைக்கப்படுகிறான். பிரசன்ன என்றால் கிளியராக தெளிவாகன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆத்மா என்றால் மனம்னு அர்த்தம். ஆக பிரசன்னாத்மா என்றால் தெளிந்த மனம் கொண்டவர்னு அர்த்தம். அனைத்தும் நிறைய பெற்றவராக புதுசாக ஒன்றுக்கு ஆசைப்பட வேண்டிய தேவை இல்லாதபடி தெளிந்த மனம் கொண்டதாலே அடியார்கள் சின்னதாக சமர்ப்பித்தாலும் பெருசாக அனுகிரகம் பண்ணுறார். இதை பராசர பட்டர் ரொம்ப அழகாக விளக்க உரை வழங்குகிறார். இதற்கு முன் திருநாமம் என்ன பார்த்தோம்? சுப்பிரசாதகா, அடியார்களுக்கு நல்லொருள் புரிபவர். இங்கே பிரசன்னாத்மா 239 இங்கே விளக்க உரையில் பராசர பட்டர் என்ன பண்ணிட்டார்? இந்த பிரசன்னாத்மாவாக இருக்கிறதுனால தான், தெளிந்த மனத்தோடு இருக்கிறதுனால தான் 238 திருநாமம் முந்தைய திருநாமத்தில் சொல்லப்பட்டபடி சுப்பிரசாதகா என்னும்படி நல்லருளை அடியாருக்கு புரிகிறார். அப்படி பிரசன்னாத்மாவா இல்லைன்னா அவன் குறைவாளனாக இருந்தால் நிறைய எதிர்பார்த்து கொண்டு இருப்பார். அவர் அனைத்தும் நிறைந்தவராக பிரசன்னாத்மாவாக தெளிந்த மனத்தோடு இருப்பதால் தான் சுப்பிரசாதகா என்னும்படி நல்லருளை அடியாருக்கு புரிகிறார் என்று இந்த ரெண்டு திருநாமங்களையும் அற்புதமாக இணைத்து பராசர பட்டர் விளக்க உரை வழங்கியுள்ளார். இனி இந்த 239 திருநாமம் பிரசன்னாத்மா, இதில் சொல்லப்பட்ட குணம், அதாவது தன்னுடைய அடியார்கள் அவர்களால் மிகவும் உகந்தவனாக அந்த பக்தியை பார்த்து உகந்து தெளிந்த மனத்தோடு இறைவன் அருள் புரிகிறான். இதை சொல்லக்கூடிய அந்த புருஷ சுத்த மந்திரம், அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஓம் ருஜம் ராமணம் ஜனயந்த தேவா அக்ரே தத்ப்ருவன் தஸ்யைவம் ராமணோ வித்வான். இப்படி தெளிந்த மனத்தோடு இருந்து அடியார்களுக்கு அருள் புரிவதாலே பிரசன்னாத்மா என்று நாராயணன் அழைக்கப்படுகிறான். அதுதான் சகஸ்ரநாமத்தின் 239 திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பிரசன்னாத்மனே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்மையும் தூய மனம் கொண்டவர்களாக ஆக்கி நமக்கும் அந்த கூனிக்கும் மாலாக்காரருக்கும் எப்படி குளிர்ந்து அருள் புரிந்தானோ அதுபோல நமக்கும் அந்த நல்லருள் புரிவான் இறைவன் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அடுத்து 240 திருநாமம் மேலும் புருஷ சூக்தம் கூறும் திருமால் பெருமையை காண்போம். நன்றி, வணக்கம்.